இப்போது எங்கள் கண்களும் திறக்கப்பட வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத போல சூழ்நிலை இருக்கலாம், பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம். அப்போது நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கண்களை மூடி கண்களை அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் கண்களை திறப்பார். கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை. உனக்கு வைத்திருக்க காரியம் கத்தர் பெரிதை வைத்திருக்க, கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. இப்போதான் எங்க ட்ராக் என்னன்னு புரிஞ்சு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா! அழைத்தவர் யார் என்று புரிந்து கொண்டோம். எங்களுடைய கிரியேட்டர் யார் என்று தெரிந்து கொண்டோம். நவ் வி நோ ஹூ இஸ் அவர் கிரியேட்டர், நவ் வி நோ ஹூ இஸ் அவர் காட். உன்னை எவ்வளவுதான் நசுக்குனாலும், எவ்வளவுதான் ஒடுக்கினாலும், உனக்குள் நல்ல குணம் இருக்கும் என்று சொன்னால் அதை ஒருவராலும் ஒடுக்க முடியாது. ஹல்லேலூயா! உனக்குள் நல்ல குணம் இருக்கும் என்று சொன்னால் அதை ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா உனக்குள் இருப்பவர் பெரியவர், உனக்குள் இருப்பவர், உனக்குள் இருப்பவர் அவர் பெயர், அவர் பெயர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. என்ன முன்னாடி நெருக்கலாம், பின்னாடி நெருக்கலாம், ஆனா என்ன நசுக்க முடியாது. ஹல்லேலூயா! ஏனென்றால் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கர்த்தருடைய கரம் என்னை பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா! மெய்ப்பன் தாண்டான், நான் தாண்டான். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! மாலை நான் ஒரு செனைக்குள் பாய்வேன். ஹல்லேலூயா! கர்த்தர் உன் மெய்ப்பனா இருக்கும் பட்சத்தில் அவர் தாண்டும் எந்த காரியத்தையும் முன்னாலும் தாண்ட முடியும். ஹல்லேலூயா! God wants to come in your life in a spiritual way. He wants to born in your life. Submit yourself. If you submit, there is someone's redemption in your life. Hallelujah! யோசேப்பு மரியாளம் என்று ஒப்பு கொடுத்த போது இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி அங்கே பிறந்தார். இன்னைக்கு நீ ஒப்பு கொடுக்கும் போது எத்தனையோ பேர் ரட்சிப்பு உன் மூலமாக இருக்கிறது. Hallelujah! Thank you.
தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுவோம். இந்த வாரத்திலே தேவன் என்னோடு பேசிய வசனங்கள் சிலவற்றை வாசிக்கிறேன். ரோமர் 8:31 இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்திலே இருப்பதால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான ஆக்கியிருக்கிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார். அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவனால் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோம். மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருகிறவர்களானாலும், உயர்வானதானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும், நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ளே தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமேன். This time let's read from Romans 8 verses 31 onwards. What then shall we say to these things? If God is for us, who can be against us? He who did not spare his own son but delivered him up for us all, how shall he not with him also freely give us all things? What shall bring a charge against God's elect? If it is God who justifies, who is he who condemns? It is Christ who died and furthermore is also risen, who is even at the right hand of God, who also makes intercessions for us. Who shall separate us from the love of Christ? Amen. Hallelujah. இந்த நாளிலே இந்த அஷூரன்ஸோட கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அஷூரன்ஸோட இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே தேவனுடைய சன்னிதியிலே வந்து அவரை போற்றி அவரை பாடி அவருடைய கிருபைகளுக்காக நன்றி சொல்ல, தேவன் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் அவரை ஆராதிப்போம், நன்றி சொல்லுகிறோம். இயேசப்பா, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே தாமே சுவாமி, அப்பா, இந்த அழகான நாளிலே கர்த்தாவே உம்முடைய கிருபையாய் சன்னிதியில் வர எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு மனதாக ஆண்டவரே உமை மாத்திரம் புகழ, உம்மை மாத்திரம் போற்று ஆண்டவரே. உம்முடைய கிருபையை மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை அதிகமாய் போற்றும்படியா எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இயேசப்பா. அப்பா, எவ்வளவு பேர் ஆண்டவரே உம்முடைய அன்பை அறியாமல் இருக்கும் பொழுது கூட தேவனே அப்பா ஒன்றுமில்லாத தகுதி இல்லாத எங்களை தேவன் தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை அப்பா உம்முடைய கிருபையினால் அழைத்துக் கொண்டீங்க சுவாமி. அப்பா, நாங்கள் சென்ற பாதையிலே பிழையான பாதையிலே செல்லும் பொழுது கூட தேவனே நீர் எங்களை அழைத்துக் கொண்டீங்க அப்பா. நீர் எங்களை தொட்டீங்க சுவாமி. உம்முடைய கிருபையின் கண்கள்னால் எங்களை நோக்கி பார்த்ததுக்காக நாங்கள் நன்றி
சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை உம்முடைய ஆவியானவர் வழிநடத்துகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு மனதிலிருக்கும் குழப்பங்களையும் எதுவைத்தின் தேவன் அப்பா நீங்கள் பார்க்காமல் அப்பா உம்முடைய சித்தத்தின்குள்ளாக எங்களுக்கு நடத்துறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஏனென்றால் தேவனே உங்களுடைய அன்பு பெரியது சுவாமி. அப்பா எங்களுடைய கிரியைகளை விட சுவாமி, அப்பா எங்களுடைய டிட்டர்மினேஷனை விட ஆண்டவரே உங்கள் அன்பு பெரியது ஆண்டவரே. அப்பா உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா நீங்கள் நினைத்ததை ஒருவரும் மாற்ற முடியாது சுவாமி. அப்பா உம்முடைய கிருபையின் பிரசன்னத்தால் தேவன் எங்களை கட்டி எழுப்புறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒன்று முடியாது என்று இருக்கும் பொழுது கூட தேவனே உங்களுடைய வார்த்தையினாலே அற்புதங்களை செய்தவர் நீர் சுவாமி. அப்பா இந்த நாளிலே அப்படியான கிருபையுள்ள, அப்படியான இரக்கமுள்ள, அப்படியான வல்லமையான தேவனை நாங்கள் துதிக்கும்படியாக, அவர் எங்கள் தேவன் என்று சொல்லும்படியாக எங்களை கொடுத்த சிலாக்கியதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்கள் பிள்ளைகள் என்று ஆண்டவரே தைரியமாக வந்து நிற்கும்படியாக கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. உங்களை அப்பா பிதாவென்று அழைக்கும்படியான ஆண்டவரே அந்த சிலாக்கியத்தை எங்களை கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா உமை நாங்கள் துதிக்கிறோம், உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபைகளை ஒவ்வொன்றையும் எண்ணி அப்பா நாங்கள் அப்பா உமை உயர்த்துகிறோம் சுவாமி. அப்பா எங்களுடைய கிரியைகள் அல்ல சுவாமி, உம்முடைய கிருபையே அப்பா எங்களை நிலைத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களிடத்துல வந்தீர் சுவாமி. பிதாவாகிய தேவன் அப்பா நீர் ஆண்டவரே எங்கள் மேல் கருணை பார்த்தீர் சுவாமி. நீங்கள் எங்களுக்காக இறங்கி வந்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஒன்றுமில்லாத எங்களை தேவன் தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு அப்பா நீங்கள் ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. அப்பா உமக்குள்ளா எங்களுக்கு ஆண்டவரே ஐடென்டிட்டியை கொடுத்து ஆண்டவரே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கும்படியாக அப்பா நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்கள் ரத்தத்தினாலே ஆண்டவரே எங்களை சுத்திகரித்து இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய ஆவியினாலே ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நீங்களே சீல் பண்ணியிருக்கிறீங்க சுவாமி. அதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. உங்களுடைய வல்லமை எங்களோடு கூட இருக்குது ஆண்டவரே. எங்கள் திட்டங்கள் அல்ல அப்பா, உங்களுடைய திட்டம் ஆண்டு நிறைவேறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உன்னதமான தேவனே இந்த காலை வேலையிலே சுவாமி அப்பா இந்த நாளில் அப்பா இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் சபையில் கூடியிருக்கிறவர்கள் ஆண்டவரே, அப்பா ஆன்லைனில் பார்க்கிறவர்களும் கூட ஆண்டவரே, சபைக்கு வரணும் என்று இருக்கிறவர்கள் அப்பா எல்லாவரையும் தேவன் தாமே உங்களுடைய கிருபையின் கரத்தினாலே பார்க்கும்படியா ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆவியானவர் தாமே பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் வழிநடத்தில் கொடுங்க சுவாமி. அப்பா உங்களுடைய பிரசனம் எவ்வளவு இனிமையானது என்று அவள் அறிந்து கொள்ளும்படியாக தேவனே பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்திலே வந்து இருப்பது ஆண்டவரே ஒரு பெரிய சாக்கியம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு கிழமையும் நீங்கள் தாருங்க சுவாமி. ஒரு மனதாய் சகோதரராய் கூடி நாங்கள் ஜெபிக்கும்படியாக நீங்கள் கொடுத்த இந்த சாக்கியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த சபையிலே ஆண்டவரே அநேகர் வந்து அப்பா உமை போற்றி பாட நீங்கள் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒன்று கூடி உம் நாமத்தை நாங்கள் உயர்த்த நீங்கள் கிருபை தாங்க அப்பா. ஆண்டவரே எந்த இடத்துல தேவனுடைய பிரசனம் இருக்கும் அங்கே விடுதலை உண்டு சுவாமி. அப்பா உங்களுடைய பிரசனம் இங்கே இருக்கிறபடி ஆண்டவரே எல்லாரும் விடுதலை செய்யறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சுகப்படுத்துறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தேவன் வழிநடத்துகிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உடைய அன்பின் கிருபையை பொழிய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப இந்த நாளில் தாமே கர்த்தாவே நீங்களே அப்பா இந்த ஆராதனை பொறுப்பெடுங்க சுவாமி. நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடல்களும் தேவனுக்கு தாமே ஆண்டவர் சுகந்த வாசனை இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனையில் தேவன் இன்பப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் அப்பா இங்கே ஆண்டவரே அப்பவே மியூசிக் வாசிக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் நம்ம கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. வர்ஷிப் லீடர்ஸையும் நம்ம கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தேவனே. அப்பா எல்லாவற்றுக்கும் உமக்கே நாங்கள் மகிமை கொடுக்குறோம் சுவாமி. அப்பா நீர் கொடுத்து அப்பா அந்த கிருபையை நாங்கள் அப்பா மறுபடியும் உங்களுக்கு நன்றி சொல்ல கொடுத்து கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அதே போல் அப்பா இந்த நாளில் அன்றைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீங்கள் எங்களோடு கூட அப்பா பாசமாய் பேசுகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் தேவன் தாமே ஆண்டவரே. கிருபையா எங்களை நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையினால் எங்களுக்கு அப்பா எங்களுக்கு போதிங்க அப்பா. எங்களை நீங்கள் தாமே இன்னுமா எழுப்பி எழுப்பி இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் வர வேண்டியிருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. நீங்கள் அழைத்து வாங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தை ஆண்டவரே அவர்கள் அப்பா என்ஜாய் பண்ணும்படியாக தேவன் கர்த்தரை விட நல்லவர் என்று ருசித்து பார்க்கும்படியான கிருபையை நீங்கள் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவன் ஒருவரே ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவராக இருக்கிறீங்கப்பா. எல்லா துதி கனமாகி உங்கள் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிரசனத்துக்குள்ளாக நடத்துங்க. ஆவியானவரே நீர் பொறுப்பிடும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Amen, amen. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Father, Lord. Amen. We thank you, Father, Lord Jesus. We just glorify your name, Lord Jesus. We thank you, Lord. We thank you, Jesus. We thank you, Lord, for this time, Lord. Lord, we thank you for the blessings and the miracles you've shown in our lives, Jesus. Thank you, Lord. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Wherever you're right now, can we all rise up onto our feet? Amen. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Amen, 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 amen. Philippians 1:6. And I'm sure of this, that God who began a good work in you will bring it to a completion at the day of Jesus Christ. Amen. Amen. If you're feeling discouraged, just remember that God is with you. And when God has started, God will definitely finish. Amen. 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 You know, let us ask God that you are my strength when I am weak. You are the treasure that I seek with all my heart. You
are my all in all, Lord Jesus. Amen. 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 You are my all in all. We thank you, Lord. My strength when I am weak, you are the treasure that I seek, you are my all in all. Seeking you as a precious jewel, Lord, to give up I be a fool, you are my all. To give up, I'd be a fool. You are my all in all, Jesus, Jesus, Lamb of God. Worthy is your name, Jesus.
lift your voices, Jesus. Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. 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 Let's sing this again. Taking my sin. Taking my sin, my cross, my shame. Rising again, I bless your name. You are my all in all. Lord, when I fall down, you pick me up. When I fall down, you pick me up. When I am dry, you fill my cup. You are my all in all. Jesus. Jesus. Father Lord Jesus, in your presence, Lord, we come here into your midst, Father Lord Jesus, as we surrender our problems, our will, Father Lord Jesus, our life towards you, Lord. Lord, we humble ourselves towards you, Jesus. Lord, we thank you, Jesus. Lord, here I am to worship, Father Lord Jesus, in front of you. Lord, here I am to bow down. Here I am to say that you are my God, Jesus, that you are my Father, Lord Jesus. Lord, you are my everything all. You are my all in all, Jesus. You are my strength when I am weak, Father, Lord Jesus. Lord, when I am dry, you fill my cup, Father, Lord Jesus. Lord, your Holy Spirit flows through us, Father, Lord Jesus. Yes, thank you, Holy Spirit. Lord, let this be miracles, Father, Lord, today, Jesus. We thank you, Lord Jesus. Thank you, Jesus.
Lord, we thank you, Lord Jesus. Yes, Father. Lord, we thank you, Lord Jesus. Together, worthy, Lord.
are lovely, Lord. Thank you, Jesus. Lord, you are worthy, Lord. Praise the Lord. Altogether wonderful to me, Lord Jesus. Lord, we thank you, Jesus. Thank you, Jesus. We thank you, Lord. We thank you, Father. We thank you, Lord. Oh, we thank you, Jesus. Oh, we thank you, Jesus. Oh, we thank you, Father, Lord. We thank you, Jesus. We thank you, Lord. Oh, we thank you, Jesus. We thank you, Lord. We thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Amen. Praise the Lord. Praise the Lord. Praise God. Amen. God is good. All the time. All the time. God is good. Amen. Hallelujah. Psalms 121 says, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஷ்டவேளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதில் முதற்கொன்று என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். Hallelujah. Praise the Lord. Psalm 121, the only source of help. If I lift up my eyes to the hills, where shall I find help? Help comes only from the Lord, maker of heaven and earth. How could he let your foot stumble? How could he, your guardian, sleep? The guardian of Israel never slumbers, never sleeps. The Lord is your guardian, your defense at your right hand. Amen. The sun will not strike you by day, nor the moon by night. The Lord will guard you against all evil. He will guard you body and soul. The Lord will guard your going and your coming, now and forevermore. Amen. 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 Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய். Praise Jesus. Praise the Lord. உமக்கே ஆராதனை. இந்த நாள் உங்களை தேவ சமூகத்திலே அர்ப்பணிங்க.
ஒருவரும் அக்கமிங்கம் பார்க்காதேங்க. ஒரே மனதோடு தேவனை தொழுது கொள்வோம். தேங்க்யூ லார்ட். சிந்தைகளை ஒருமனப்படுத்தும் பாவங்கள் எனக்கு சுமந்தவரே. மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே, உமக்கே ஆராதனை. பாதாள வல்லமை தகர்த்தவரே, உமக்கே ஆராதனை. வல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. உயர்த்திய பாடினுவே உயிருள்ள நாளெல்லாம், உயர்த்திய பாடினுவே உயிருள்ள நாளெல்லாம். ஆராதனை ஆராதனை, வல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை, தேவ சமூகத்திலே இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களை உலகத்திலே நாங்கள் பார்த்து வருகிறோம். ஆனாலும் நாங்கள் ஒருமனப்பட்டு தேவனுடைய சன்னிதானத்திலே ஜெபித்து வருகிறோம். ஆமென், ஆமென். உலகத்திலே அனர்த்தங்கள் அதிகரித்து கொண்டு போகிறது. தேவனுடைய சமூகத்திலே யாரெல்லாம் மனமுகந்து நாங்கள் அவருடைய பாதத்திலே அழுது கதறி ஜெபிக்கிறோமோ, நிச்சயமாகவே இந்த தேசத்துக்கு தேவன் சேமத்தை உண்டு பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ?
ஹலலுயா. தேவ ஜனமே, ஜெப ஆவியை இன்னும் ஊட்டிக்கொள்ளுங்க. அதிலே கொண்ட அன்பை விட்டு விடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரமாய் ஜெப ஆவி எங்களுக்கு இந்த நாட்களிலே தேவை. அந்த ஜெபம்தான் என்னையும் உங்களை உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கும். அது மட்டுமல்ல, அது தேசத்தை பாதுகாக்கிறதா இருக்கிறது. ஆமென். ஹலலுயா. பிரைஸ் ஜீசஸ். நல்ல உற்சாகமாய் பலிகளை செலுத்தும் போது நல்ல கரங்களை தட்டுங்க. ஹலலுயா. பிரைஸ் ஜீசஸ். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், சுஸ்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், சுஸ்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே ஆராதிப்பேன். காண்பவரே நான் ஆராதிப்பேன், காப்பவரே நான் ஆராதிப்பேன். காண்பவரே நான் ஆராதிப்பேன், காப்பவரே நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், நல்ல கரங்களை தட்டுங்க. ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நாங்கள் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் சிந்தைகள் எல்லாவற்றையும் ஒருமனப்படுத்துங்க.
இதுவரை நடத்தி இருக்கிறார் எங்களை அபிநேசர், இனியும் நடத்துவார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை கொண்டு துவண்டு போய்விடாதேங்க. அவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். பல சாட்சிகளை கர்த்தர் பெத்தேலில் எழுப்பி இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகள் மாறும். நாளைக்கல்ல, மறுநாள் அல்ல, இந்த நாளிலே அவர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை கூட்டிக் கொள்ளுங்க. Thank you, Lord. We praise you, Father. Hallelujah. Amen. பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழின்றி பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழின்றி பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புயலாக பிறந்தது. பாட்டு பாடி பூயிருந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி நீதானையா, என்னையும் கண்டீரையா, எல்ரோயி நீதானையா, புகழின்றி பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புதுராகம் பிறந்தது. புகழின்றி பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புதுராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையே நம்பி உள்ளே, பூரண சமாதான ரே, போதுமே உம் சமூகமே, பூரண சமாதான ரே, போதுமே உம் சமூகமே. பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புதுராகம் பிறந்தது.
அன்றை பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் ஹல்லேலூயா வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. என் வாழ்க்கையில் புயல் ஓய்ந்தது, என் வாழ்க்கையில் அனர்த்தம் ஓய்ந்தது, என் வாழ்க்கையில் தொல்லைகள் ஓய்ந்தது. நான் சந்தோஷமாய் பாடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரீபா காபா ஷே காலரபா. இந்த நாளிலும் அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவரை நம்பி தான் வந்திருக்கிறோம். கர்த்தரையே நம்பி ஜீவிப்போம், வேற ஒன்றும் இல்லை. என் கணவனை நம்பி நான் ஜீவிப்பதில்லை, என் மனைவியை நம்பி நான் ஜீவிப்பதில்லை, என் பிள்ளைகளை நம்பி அவர்களுக்கு நான் பராமரித்தேன் போஷித்தேன், அவர்கள் எனக்கு சம்பாதித்து போராடி நான் வாழ்வதில்லை. ஐ மை ட்ரஸ்ட் இன் மை லார்ட், மை லைஃப் இஸ் இன் மை லார்ட். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தி லார்ட் இஸ் மோர் தென் எனஃப் இன் மை லைஃப், தி லார்ட் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். Thank you, Lord. Jeeva Devan pinselluvo jeeva olidanai kandadaiyo. Jeeva Devan pinselluvo jeeva olidanai kandadaiyo. மனதின் காரிரு நீங்கிடவே மாசமாதானம் தங்கும், மனதின் காரிரு நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். ஓ ஜீசஸ், கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கர்த்தருடைய கரத்தை பற்றிக் கொண்டால் போதும். If you hold the hands of the Lord, it's more than enough, it's more sufficient. Hallelujah. உண்மை தேவன் வழி நடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை, உண்மை வழி நடத்தீரும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார், மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். Thank you, Lord. This is your time to cast your burden upon the Lord. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார்.
மத்தேயு 11:28 சொல்கிறது, இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுடைய நுகத்தை லகுவாக மாற்றுகிறவர் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த கால வேளையிலே எங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, This is your time. This is your time. Cast your burden. Cast your burden in front of the Lord. Upon the Lord. Lord will do everything in your life. Amen. Amen. உள்ளமரின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமரின் பாரங்களை இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பா. இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜான்சிலோ ரபா ஷே கபா ரஷா ஓரே பேபே ஷே கேலே பரா காராபா. Thank you, Lord. Thank you, Lord, for your presence. Thank you, Lord, for your presence. Let your anointing take control. Let your fire move on us. Sebe shekeleba. Come on, Rabba shekeleba taraba. Thank you, Lord. Thank you, Lord. Nidhimanin sirasin mel nithiya aashirvandirangu me. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். என்ன ஒரு அருமையான பாடல்கள். இந்த பாடலை கேட்கும் போது இந்த வார்த்தைகள் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து எடுத்த வார்த்தைகளா இருக்கு. ஃபாதர் பெக்மன்ஸ் பாடலை கேட்கும் போது அந்த வார்த்தைகளை பாடும் போது உள்ளம் உடைக்கப்படும். இப்படியான பாடல்களை தொடர்ந்து பாடுங்க. ஏதோ மியூசிக் பெருசாக இருக்கிறது, வரிகள் அப்படி யோசிக்காதீங்க. உள்ளத்தை தொடுகிற கர்த்தருடைய சமூகத்தின் பாடுங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி, we should not conform the pattern of the world. இந்த காலகட்டத்தில் நம்ம உலகத்தை சார்ந்து வாழ்கிறோம். சபைக்குள்ளாக இசபேலினுடைய ஆவி புகுந்திருக்கிறதை கர்த்தர் தெரியப்படுத்துகிறார். சபைக்குள்ளாக இசபேல், ஒரு பிசாசுக்கே ஒரு மனுஷனுடைய பேர் வைத்தது என்று சொன்னால் அது இசபேல் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. நமக்குள்ளாக பிசாஸ் வந்தால் நம்ம ஐடென்டிட்டியை லாஸ் பண்ணிவிடுவோம், நம்மளுடைய அறிமுகத்தை நம்ம இழந்து விடுவோம். ஆனால் இசபேலுக்குள்ள பிசாஸ் வந்து பிசாசு அறிமுகத்தை இழந்துருச்சு. இசபேலின் ஆவி என்று சொல்கிற அளவுக்கு அவளுடைய துர்க்குணம் இருக்கிறது. When the devil comes in you, we lost our identity. But in Isabel is something different. Devil lost the identity and became a spirit of Isabel. Today in a church, there may be they using the words of the Lord, they using the all these things, but the way of dressing style, way of their worship, which is the spirit of Isabel, which divorces you. அது உங்களை கவர்ந்து விழுங்குகிறது.
அதுதான் ஆராதனை என்று நம்பி போய் இன்று கெட்டு போகிற ஜனங்கள். இவர்கள் பாடல்களும் கூத்துகளும் ஆரவாரங்களும் பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. பாதாளம் தன் வாயை விரிவாய் திறந்திருக்கிறது என்று வேதம் சொல்ல, ஏசாயா சாப்டர் 5:13-14 டிக்ளர்ஸ், த ஹெல் ஹாஸ் பின் ஓப்பன் வைட்லி டு டிவோ யூ ஆல். டுடே வி நீட் டு ரெக்கக்னைஸ் த ஸ்பிரிட். 1 John 4:1, 1 John 4:1 சொல்கிறது, we need to discern the spirit. What kind of spirit is in the church? What kind of spirit is going around the church? If you don't discern that spirit, you will be devoured by that devil. Recognize the Jezebel, someone who stands in the pulpit world style. Recognize. Rebe Sheikh Halaraba. Thank you, Lord. Oh, thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. Thank you, Father. Thudi, ella thudiyum devan oruvarkke. En ullam neer vandadal, en vaalkil ellam nirindirpadal. When God comes in you, you feel everything sufficient in your life. Amen. Amen. Your life is fullness. Amen. உன் வாழ்க்கை நிறைக்கப்படுகிறது. உன் வாழ்க்கையில் ஒரு பூர்த்தி கிடைக்கிறது. ஏனென்றால் தேவன் உனக்குள் வந்திருக்கிறார். Amen. Come on, Darren. Oh, Jesus. Oh, Rabbi Shekala Rabba. Oh, என்னுள்ளம் நீ வந்ததால் உன் வாழ்க்கையை எல்லாம் Yes, when God comes in you will feel the fullness of your life. கர்த்தருடைய கரம் உன்மேல் வரும்போது உன் வாழ்க்கை கண்டிப்பாக மதுரமாய் மாறும். எவ்வளவு கசப்பாய் இருக்கலாம், எவ்வளவு கரடுமுறை இருக்கலாம், கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கண்மணி போல காத்து கொள்வதா, உன் கரங்கள் என்னை சுமந்து செல்வதா. கண்மணி போல காத்து கொள்வதா, உன் கரங்கள் என்னை சுமந்து செல்வதா. உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே. என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். இருதயம் கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றப்படதா இருக்க வேண்டும். உன்னுடைய வீட்டின் காரியங்கள், மனதின் எண்ணங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றுங்கள். அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன், இருதயத்தை பார்த்த தேவன் இன்று உனக்கும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அடைப்பட்ட கரும்புகளை திறக்கிறவர் உன் மத்தியில் வந்திருக்கிறார். ஆமென். பேர் சொல்லி என்னை அழைந்திருப்பதா, உன் கரங்கள் என்னை வரைந்திருப்பதா. பேர் சொல்லி என்னை அழைந்திருப்பதா, உன் கரங்கள் என்னை வரைந்திருப்பதா. உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே. இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே.
துதிப்பே. ஓ என்ன நுள்ளம் நீ வந்ததா, என் வாழ்க்கையை எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ என்ன நுள்ளம் நீ வந்ததா, என் வாழ்க்கையை எல்லாம் நிறைந்திருப்பதா. ஆவியில நிறைந்து கர்த்தரை துதியுங்க. வெறுமையாய் வந்திருக்கலாம், வெறுமையாய் திரும்பி போற. You may enter empty zone, but when you leave this place, you need to be fulfilled with anointing. Amen. Amen. ஆவியில் என்னை நிறைந்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதா. ஆவியில் என்னை நிறைந்திருப்பதால் ஆச்சரியமாக to rejoice in the presence of the Lord. Amen. Amen. நாங்கள் வந்திருப்பது நோக்கம் கர்த்தருடைய சமூகத்தில் களி கூற, கர்த்தருடைய சமூகத்தில் பாட துதிக்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, நாம் பாடும் போது அஸ்தி பாரங்களை அசைக்கிறவர் இறங்குகிறார். அஸ்தி பாரங்களை அசைக்கிறவர் இறங்குகிறார். When you sing love, when you rejoice in the presence, the God that comes down shake the foundation of yours. Hallelujah. Paulum Silavum paadiya bodhu, Paul and Silas, they were rejoicing in the prison. What happened? Holy Spirit just entered the zone. Amen. When Holy Spirit entered the zone, that zone shakes and the idam asaikkapadugirathu. And the shackles break. Kattugal arukkapattathu. Hallelujah. And the deliverance processed. விடுதலை உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நான் ஒன்று சொல்லுகிறேன். நீ யார் யாரையோ நம்பி போயிருக்கலாம். யூ மே பி ட்ரஸ்ட் சோ மெனி பீப்பிள், பட் ஐம் டெல்லிங் யூ, ஜீசஸ் இஸ் த வே. ஜீசஸ் த வே ஃபார் எவ்ரி திங். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். அவர்தான் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த நாளில் உங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல வச்சு விடுங்க. Just put your trust on the Lord. Lord will deliver you. Lord will deliver you out of everything. இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். புது வாழ்வு எனக்கு தந்தார். சமாதானம் இந்தார். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Thank you Jesus. Oh, rebe shake alava. Thank you Lord. Hallelujah. Praise Jesus. Hallelujah. Let's sing together. Let's rejoice. God is eternal and God is your promise and your way, truth. It's the way, vadi satyam jeevan. இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். ஓ ஜீசஸ், புது வாழ்வு எனக்கு தந்தா, சமாதானம் நிறைவை அளித்தா, பாவங்கள் யாவும் மன்னித்தா, சாபங்கள் யாவும் தொலைத்தா. புது வாழ்வு எனக்கு தந்தா, சமாதான நிறைவேறிதா, பாவங்கள் யாவும் மன்னித்தா, சாபங்கள் யாவும் தொலைத்தா. கல்வாரி மீது எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தான். கல்வாரி மீது எனக்காய் தம் உதிரம்
சிந்து மறித்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் ஜீவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் ஜீவன், ஹல்லேலூயா. சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் ஜீவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் ஜீவன். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. அவர் வழி சத்தியம் ஜீவனாய் இருக்கிறார். கம் ஆன், நல் மெய்ப்பனாக காத்தா, என்னை தமையனாக கொண்டா, என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல் மெய்ப்பனாக காத்தா, என்னை தமையனாக கொண்டா, என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீது ஓடினார், மனவாளனாக வருவார். மேகங்கள் மீது ஓடினார், மனவாளனாக வருவார். என்னை அணைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். என்னை அணைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் ஜீவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் ஜீவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் ஜீவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் ஜீவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நாள் கர்த்தர் வர போகிறார். நம்ம நிறைய காரியத்தை பார்த்து வருகிறோம். We are witnessing so many things. Amen. Dubai is flooded. A desert is flooded. There was no sea, no lakes, nothing, but it's flooded. This unusual activity is happening around the world. We are witnessing it. We witnessed the COVID. We witnessed the shutdown of the whole churches. We have lockdown. We witnessed the lockdown. We witnessed the Ukraine war. We witnessed the Israel war. We witnessed so many things. These are the signs God has given to you. God is getting closer and closer. Hallelujah. Hallelujah. God is getting closer and closer. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குது. கர்த்தர் கிட்ட வந்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே நீங்க நடத்துங்க, நீங்க வழி நடத்துங்க சொல்லுங்க. கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்க. God people say amen. Amen. Hallelujah. Amen. We give all the honor and glory, all the praises to one and only whose name is Jesus. Whose name is Jesus Christ. Whose name is Jesus Christ. Jesus Christ. God people say amen. Please be seated. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Today we have a special song. We welcome Magdalene, Maggie. Give a mic to her. Okay. What number? Yes. Six. Hallelujah. Maggie from India. First time in the church. Okay, introduce yourself. Yeah, my name is Magdalene Joshi. Mic, hold the mic closer. Yeah, I'm from Chennai. That's it. I'm from Chennai. Yeah. That's it. You understand. You go and Google it, okay? From Chennai, Maggie, you will just, every detail is there. Okay? She's a daughter of a pastor in Chennai. So when she called me, said, Pastor, what time the service? I said, more than welcome. Last week she tried to call me and I couldn't answer the phone because I was in the church. Luckily we had a chance to have a conversation on the weekdays. So she's here now. வந்த இடத்துல யாரோ ஒருத்தர் பாட கேட்டாங்க, உடனே அவங்க ஒத்துக்கொண்டாங்க. பாருங்க, உயிரான இயேசு,
அந்த உயிரான இயேசு தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறார், பாடவும் கிருபை செய்கிறார். ஆமென். என்னுயிரோடு கலந்தே என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரான இயேசு Praise the Lord. God bless you all. Mayana inda ulaginile paviyana enai thedi vandire neerilla vaalkaiyini vaalkaiyille நிலையில்லாத இந்த உலகினிலே கால்களை உறுதி யாக்கினீரே உம்மை விட்டு
நானும் எங்கே செல்வேன், எங்கே செல்வேன், தேனிலும் இனிமையானவரே, பாடலின் ராகமுமானவரே, உம் நாமம் உயர வேண்டும், பூவிலே நாங்கள் பாடவே, தேனிலும் இனிமையானவரே, பாடலின் ராகமும் ஆனவரே, உம் நாமம் உயர வேண்டும், பூவிலே நாங்கள் பாடவே, எளிமையான இந்த வாழ்வினிலே மகிமையை தந்த மகத்துவரே, நீரில்லா வாழ்க்கையினி வாழ்க்கை இல்லை, தூய்மையாய் என்னை மாற்றுகிறீ, செம்மையான வழியில் நடத்துகிறீர், உம்மை விட்டு நானும் எங்கே செல்வேன், எங்கே செல்வேன், தேனிலும் இனிமையானவர், பாடலின் ராகமும் ஆனவர், உம் நாமம் உயர வேண்டும், பூவிலே நாங்கள் பாடவே, நீரில்லா வாழ்க்கை வாழ்க்கை இல்லை, அங்கும் இங்கும் அலைந்த போதும் நிம்மதி இல்லை, உம்மையே நானும் பற்றிடுவேனே, இன்பத்திலும் துன்பத்திலும் நம்பிடுவேனே, தேனிலும் இனிமையானவர், பாடலின் ராகமும் மாணவரே, உம் நாமம் உயர வேண்டும், பூவிலை மாந்தர் பாடவே. Praise the Lord. Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன இதெல்லாம் சோகமாக்காது இருக்கீங்க? This is a church. You can smile. You can be happy. You're on the praise of the living God. Amen. Amen. You know, God is good. All the time. All the time. I love that. Today, God gave me this message to give to you, and it's for you to realize the importance of change. And so, today, my message title is at the altar. He's missing an R on the altar in the last one, but amen. Altered at the altar. That's today's message title. So let's start off with the first point, which is actually understanding the origin of the altar.
That's my first point, to understand the origin of the altar. In the Bible, the word altar is mentioned 433 times. Altar slash altars. If it's mentioned this many times, you would think that it holds some significance. Does anyone know what an altar is? Does anyone know? A place of sacrifice. Amen. Well done. Huh? Pali kudukradadumma. Amen. It's a place of sacrifice, yes. It derives from the Hebrew translation to slay. To slay. That's what altar derives from. The first mention of the word altar is in Genesis chapter 8, verse 20, where Noah has an altar where he puts animals and birds in for sacrifice. The altar itself is usually square. It's an uncut stone, so it's a stone in itself, a full stone. And there's multiple uses of an altar. In this case, we see in Genesis 8:20, it's used as a place of burnt offering. And it can also be used as a place of gift offering. The idea of the altar, in this case with sacrifice, is you put the animal or the bird in the altar for it to be consumed by the fire of God. And we know it's the fire of God because if we read Leviticus chapter 10, verse 1, Aaron's sons, they lit fire to the altar and they both die because it is not normal fire that's lit there. It's an estranged fire of God that actually resides in the altar. So it's not any old fire that's used in the sacrifice. It's actually a fire that comes straight down from God that's in this altar. So this is how the altar is used. And so, why do they put the animals on the altar here back then? Well, back then, obviously because of the sin of Eve and Adam, there's a disconnect now between thou and God. And for them to come closer to God, they would put all their sins on the head of the animal and put the animal there to burn and to be consumed by God so they can have a connection with God. That's why it was used, the altar. And so this is the origin of the altar. This is what the altar derives from. We notice a great story that all of us would have learned in Sunday school, all of us would have heard of messages, which has a key point which lies in the altar. And this comes to my second point, which is being altered without resistance. To be altered without resistance. To change yourself without trying to stop that change. We read this in Genesis chapter 22, so you can grab your Bibles and you can turn to your Bibles. We are going to read this, Genesis chapter 22. We will start from the beginning. From one itself. We won't read the whole thing because it just might be too time consuming, but we'll start off with the first couple of verses. So it begins, sometime later, God tested Abraham. He said to Abraham, "Here I am," he replied. Then God said, "Take your son, your only son, whom you love, Isaac, and go to the region of Moriah. Sacrifice him there as a burnt offering." Thank you very much. Jesus. "Upon one of the mountains which I will tell thee of." Next verse. Verse number 3. "Early the next morning, Abraham got up and loaded his donkey. He took with him two of his servants and his son Isaac. When he had cut enough wood for the burnt offering, he set out to the place that God told him about." The first thing that we notice is what is asked of Abraham, we all know, but what was his response is amazing.
His response when God asked him to do something was what? Nothing. That's a beautiful thing that Abraham demonstrates for us to use in our own lives. When God asks you to do something, rather than questioning, rather than saying why, he just went on to do it. In today's day and age, we are told from school itself, question everything, ask questions, and this is how you will learn knowledge. Asking, asking, asking. But in this case, it wasn't about asking questions. It was about learning to be obedient. Amen. Obedient right now in today's society is seen as a down thing. Something you will be seen down upon. If you're obedient, people will assume they got weak. They have no respect for themselves. The term of obedience has been twisted in today's day and age. But in truth, obedience is a beautiful thing. Amen. And in here, Abraham demonstrates it. When God says, take your son. You know, God makes it a bit tough because he just doesn't say, take your son. He says, take your son, the one whom you love, and take him for sacrifice. So God already knows what he's asking of him. But Abraham doesn't ask anything. He just proceeds. And so we read on to verse 4. In 4 it is written, on the third day Abraham looked up and saw the place in the distance. 5. He said to his servants, stay here with the donkey while I, the boy, go over there. We will worship and then we will come back to you. 6. Did you notice what he said there? Read that. Someone read that in Tamil, someone read that in English. Let's look into the depths of this. ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். Amen. Notice what is written here. It is written, where is it? நானே மிஸ் பண்ணிட்டேன். It says, and I and the lad will go yonder and worship and come again. In my translation, it says, we will come again. You ever read that? You read the story again and again, but have you read that? There's faith in Abraham. He's gonna go, but what? He will come back with Isaac, he's already said. We've read this time and time and again, but already here, before we've even gone to the bulk of the story, Abraham has come. Known, he's conformed. He knows. Holy Spirit is with him. He knows. He says what? I will come again with Isaac. There's already a faith there. So this is a beauty in this. He's going to this altar. And then verse 7 to 8. In verse 7 to 8, we notice that Abraham responds to Isaac's question with faith. The question was, Isaac goes to Abraham, அப்பா நீங்க எங்க என்ன கூட்டு போறீங்கப்பா, நாங்க இந்த சாக்ரிஃபைஸ் எங்கப்பா, வேர்ஸ் த சாக்ரிஃபைஸ், வேர்ஸ் த ஆஃபரிங்ப்பா? அது ஓகேப்பா, டோன்ட் வரி, அது ஆண்டவர் கொடுப்பார், காட் வில் கிவ் த லேம், இஸ் வாட் ஹி சேஸ். சோ ஹி ஈவன் ஐசாக் டசன்ட் நோ வாட்ஸ் கோயிங் ஆன், பட் ஏப்ரஹாம் இஸ் ஜஸ்ட் கீப்பிங் குவாயட். இட்ஸ் நாட் டெல்லிங் ஹிம் டோன்ட் வரி சான், காட் இஸ் ஜஸ்ட் டூயிங் ஆஸ் காட் செட். Notice that no matter what was the question in the way, no matter what was the step in the way, no matter what was Abraham going through, he did not once question the plan of God. You see, what we do is we try to question what God's give us, because that's in our way, that's in our nature. We question, we question, we question. But what we need to learn from here is to be steadfast in what God has told you. If God said he will take you from your home country to this country, has God not done it? No. Because a lot of
a lot of you here, I can't say myself because I was born in this country, but a lot of those that are here, you travel from whether it be Sri Lanka, whether it be from India, to come to here. But that journey, evlo kelvi ketupinga, Andre na they please God, how will I do this? God, how will I, you know, get my house? How will the marriage happen over there? Father God, how will I get the job over there? Will my qualifications be okay? You were asking those questions at one point, I am sure. But you're here now. Has God not answered all those questions? We forget the blessing that God gave us sometimes. We forget how powerful our God truly is sometimes. Let me reestablish with you, God is great, and not just great, He's really, really damn great. God answers and God provides, but the thing is, you need to learn to be steadfast when He's put you through that. You need to know that if God said it, He said it, let me just move. If God is going to take my house like it did for Job, if He's going to take my wife, He's going to take my children, if He's going to take my livestock, I know it's the God that gave it in the first place. God can provide, God can take. But I know my God will not do me dirty. That is not the way of my God. And so understand that. It's being steadfast is what's beautiful. And then in verse 12, Abraham's answering of faith is shown by when the angel speaks to him. What do I mean by this? Let's read verse 12. So let me put that for you. அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். Look at the way the angel is talking to Abraham. I want you to understand the sense. He says, do not lay a hand on the boy, he said. Do not do anything to him. Thank you, Pa. Do not do anything to him. Sorry, I lost my... Do not do anything to him. Now I know that you fear God because you have not withheld from me your son, your only son. The way the angel talks to Abraham here, I was thinking, Abraham is actually convinced he's going to do this. He's told himself, I'm going to do this because God's told me. And he's properly going for this. There's no hesitation. It's the way he's asked it, you got to understand. Angel could have just said, don't worry, you don't need to do it. But the angel had to strongly say, don't do it. Because Abraham is moving with faith in this moment. Do you notice that? The way the angel had to speak to Abraham, it had to be in a way that, Abraham, stop. I get it. You're faithful to God. If you read it really carefully. And he said, lay not that your hand upon the lad. Neither don't do anything to him. Don't do anything. Like, stop. Please stop. It's the way the angel's coming to talk. It's showing the resilience of faith of Abraham. Because if the angel had gone, Abraham, don't do nothing, that would have shown that Abraham was convinced he didn't have to do it. But the way the angel is talking to Abraham here, it shows the conviction of Abraham to follow through with what God says. Amen. It's so powerful. Abraham is really moving with faith. He's not questioned it. You know, Abraham's asked for Isaac for a long, long time. We know there was a long, long time, a long, long wait. And now he has Isaac. He's about to lose it, but he doesn't care. He said, God gives, God can take away. And so he's moving with faith, but the angel said, stop. And what's so beautiful about this is at that altar, he was faithful. At that altar, he was true. When you come to the altar, you better come with a reverence. When you come to the altar, you better come knowing you're going to make a change. Because when you come to the altar, you will be altered. Whether it be some way that you don't know, some way that you do know, God will make a way at the altar. Amen. Tell your neighbor, God will make a way at the altar.
You can turn behind as well. Don't worry. No one's going to bite your finger. Amen. Amen. See, change is expected when you're going to the altar. Change is expected. If you go to the altar today, you know you have to make a change. Every time you come to the altar, you know a change has to happen. So it comes to my third point, which is the altar today. Where is the altar, Diamond? We talked about the uncut stone with the burning fire. Why don't we have one here? Why are you all not bringing lambs and donkeys and whatever it be, birds here? At night, we read 1 Corinthians chapter 6, verses 19 to 20. 1 Corinthians chapter 6, verses 19 to 20. It is written, "Do you not know that your bodies are the temple of the Holy Spirit, who is in you, whom you have received from God? You are not your own. You were bought at a price. Therefore, honor God with your bodies." Amen. Amen. What happened was, when Jesus died on the cross for you and me, what God did was abolish the need for an altar. Because the need for the altar was for what? It was the intercession of the burnt offering at the altar is no longer acquired today, because the Holy Spirit to be the medium of allowing us to place our burdens and sins to Christ. In other words, when Christ died on the cross for you, where we needed the altar to make a connection between God, Christ abolished that because he paid his life. He sacrificed himself there so that no longer do you need anything but yourself to make the connection with God. And so you don't no longer to need to put your problems on a horse or a donkey or a bird and say, "God, forgive me." You go straight to him because you are the temple of the Holy Spirit. And you go straight to him and you make that connection in it yourself to make that change. Amen. So now you are the altars there. Does not mean the physical altar is not there still. I'll come on to that. But in the spiritual sense, you are the altar where you sacrifice and say, "God, forgive me, Father Lord, for what I have done." And every time you do that, it's a slash that you've added onto the cross. That's the truth. Every time you ask God for forgiveness, you know, we read the story of Christ walking. And he's not just walking, he's bearing the cross. And his skin is hanging. And his head is pierced with thorns. And you read it like you're not the culprit. It was you and I that placed Christ there. As much as you want to say no, yes. It is your mistakes, it is my mistakes that place God on that cross. And so every time you go to God for forgiveness, as hard as it sounds, remember it is you've just added another slash to cross on that cross. And that's what it means to be, you know, you have a conscience where you revere doing sin. You start being understanding, "God, I can't do that because that hurts you, Lord." You start gaining that conscience when you get this concept through your head. It's that the slashes, the pains, the whatever God went through, it's not just done and done and dusted at the cross. It still goes on because of the sins that you and I do. God's continually saying, "Okay, I've paid by my blood. I've paid by my blood." But you can't just do that. I said, you know, I preached before. You can't be a repeat offender. You can't do the sin and then, "God forgive me," do the sin again the next day. Don't work like that. Amen. Amen. And so what does Jesus say about all of this? Jesus says this: "Come to me, all who are weary." Oh, sorry. I didn't even tell you the chapter or verse. Matthew chapter 11, verses 28 to 30. Sorry, I'm excited. Hallelujah. Matthew chapter 11, verses 28 to 30. Jesus says, "Come to me, all who are weary and burdened, and
I will give you rest. Take my yoke upon you and learn from me. For I am gentle and humble in heart, and you will find rest for your souls. For my yoke is easy and my burden is light. தமிழ்ல படிக்கலாம் நீங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Amen. I have taken upon myself that whenever I have to preach about the word yoke, I will teach people what the word yoke means. Because for a long time, even in my Christian career, I used to think they were talking about the egg, in the actual egg. And I would say, God, I don't understand, but they're talking about breaking eggs in church and it's confusing me. So let me say what a yoke is. Raise your hands if you know what a yoke is, first of all. Raise your hands. Yes, amen, amen, amen. No? Yoke, தெரியுமா? தெரியாதா? தெரியல. Yoke, what's yoke? You know the actual yoke. Nugum. Nugum தெரியுமா? Yoke தெரியுமா? Okay, you don't know, let me tell you. So yoke is this piece of wood. And what it does, you will see it in India, you will see it in, you know, those the countrysides. It's this piece of wood that puts two cows together and it puts their heads together, and what it does, they bear the load between themselves. Okay, so it's like a T-shaped piece of wood that goes on the cow's head, yokes them together and lets them bear the weight between themselves. It is not the yellow part of an egg that I'm talking about. Let me clarify. Listen, we all don't know sometimes. And so God is talking about this yoke, and when God talks about this yoke, he's talking about everyone has burdens. We, a lot of the times, like to think, I am going through it myself because I am strong. I can do it myself. But that is not true. That is the most foolish of thoughts that we can have. Because really and truly, if I thought I was self-sufficient, I won't last that long. It is God that sustains me. Amen. And what God is telling us in this scripture is, rather than lifting all this weight yourself, lay it upon me and I will not just lighten your burden, but I'll actually make it easy for you. A lot of us don't do that. I talked about it before. We like to be carrying heavy baggage. I don't know, everyone wants to go on holiday all the time, but with their problems. Wherever they go, they want to carry their problems like this, and they walk and struggle. But God's saying, relax. Please, yes. Walk free. What is that? Is it an easy step? No. Because what that step means is you're pulling trust in something else. And I know all of you here are very distrustful. True. You can say no, but I know it's true. People don't trust like this in today's day and age. Too many scammers, too many Nigerian princes calling you, too many, you know, all these things going on. You have just won £45 million. Email me back. Please, you are my relative. People fall for this still. You're laughing. There's people, old people out there losing tens of thousands of money. Indian call centers. Hello, yes, yes, your card is not working. Give me your bank account details. Mother made a name. I'll fix your problem. It's not. So no one trusts each other. We've built in a place of distrust. I can't trust you, you can't trust me. But God is saying, you got to change that mindset when it comes to me. When it comes to me, you need to say, no, I will trust and I will yoke with you. But the beautiful thing is, when you yoke with Christ, you're not carrying anything really. It's like, you know, when, how can you put this? It's like a dad playing with his daughter or son. And
the son won't be able to lift this 20 kilo weight, but the dad will lift the full weight and make the son think, oh, I'm lifting it. Wow, I'm so strong. That's what Jesus is doing here. He's not making you lift it. You might think, wow, I'm so good. No. If we go to the behind the scenes shot, we can see it's Christ doing all the work and you're just there. You gotta learn to put that faith on God though. Amen. Tell your neighbor, put that faith on God. But the physical, so we talked about the spiritual side of the altar. The physical altar still remains. That altar still remains. And that physical altar is now, when I was just conversating with God, what is this altar now for God? He said, it's a point of proclamation. The physical altar now is a point of proclamation. So what do I mean by that? Marriage. That's the reason why the physical altar still exists. You two combine in front of the world saying, you for me for you, only. These are the rules. You also got forgiveness. You come to the altar sometimes because you want the forgiveness. You sometimes come to the altar because you give your life to Christ. You say, yes, I accept the Lord Jesus Christ in front of everyone so that you can partake in the baptism. These are the different uses of the physical altar. So it still remains. Don't think it's not there. But the use is kindly changed. Which comes to my fourth point. Which is change, but in a righteous sense. Change in a righteous sense is the gap between you and God closing. That's what change is for us. That's what change should be.